புதிய இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். COP26 பருவநிலை உச்சி மாநாட்டின் முதல் பெரிய ஒப்பந்தம். 2030க்குள் காடுகள் அழிக்கப்படுவதை முடிவுக்கு கொண்டுவர பிரேசில் உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் உறுதியேற்பு. சென்னை சைதாப்பேட்டையில் சாலை பள்ளத்தால் நிலை தடுமாறி பேருந்தில் சிக்கி வாகன ஓட்டி உயிரிழந்த சம்பவம். விளக்கம் கேட்டு நெடுஞ்சாலைத்துறைக்கு காவல்துறை கடிதம். திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை. மழை காரணமாக மரக்காணம் அருகே தண்ணீரில் மூழ்கிய தரைப்பாலம். விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த 5 கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்ததால் பாதிப்பு. கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்களின் கல்லறைகளில் வழிபாடு. தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. தீபாவளி பண்டிகையை ஒட்டி கடை வீதிகளில் குவிந்த மக்கள். கூட்ட நெரிசலால் போக்குவரத்து பாதிப்பு. மேட்டூர் அருகே 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் இலை சருகு நோயால் விளைச்சல் பாதிப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவில் இதுவரை 106.85 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய விமானப்படை மற்றும் ராணுவத்தினர் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவில் கடந்த செப்டம்பரில் மட்டும் 22 லட்சம் பயனர்களின் கணக்குகளை வாட்ஸ்அப் நிறுவனம் முடக்கியுள்ளது. ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட S-500 ஏவுகணை அமைப்பை இந்தியா மற்றும் சீனாவுக்கு விற்பனை செய்ய இருப்பதாக ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய கேப்டன் விராட் கோலியின் 9 மாத குழந்தைக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு டெல்லி காவல்துறையை மகளிர் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மராட்டிய மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு சொந்தமான 1000 கோடி ரூபாய்க்கும் மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் தங்க கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஸ்வப்னா சுரேஷுக்கு கேரள நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. ஆப்கான் தலைநகர் காபூலில் ராணுவ மருத்துவமனை அருகே அடுத்தடுத்து 2 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளது. இலங்கையில் முன்களப் பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்திய அணிக்கு KL ராகுல் கேப்டனாக நியமிக்கப்படலாம் என BCCI வட்டார தகவல்கள் கூறியுள்ளன. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தெற்கு ஆந்திரா வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே தொடர் மழை காரணமாக தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் காணிமேடு பகுதியில் அமைந்துள்ள தரைப்பாலம் மூழ்குவது வழக்கம். இந்நிலையில் மீண்டும் மழை காரணமாக தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. இதனால் அங்குள்ள கிராமங்களுக்குள் வெள்ளநீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுப்பேட்டை, அகரம், மண்டகப்பட்டு ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் சாலையானது துண்டிக்கப்பட்டது. விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 5 கிராமங்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. இதையடுத்து மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 2 தேதியை கல்லறை திருநாளாக கடைபிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடியில் கல்லறை திருநாளை முன்னிட்டு ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்களின் கல்லறையில் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபாடு செய்தனர். மதுரை மாநகர் மாப்பாளையத்தில் கிறிஸ்தவர்கள் முன்னோர்களின் கல்லறைகளுக்கு மாலை அணிவித்து ஏழைகளுக்கு உணவு புத்தாடைகள் வழங்கி இந்நாளை இறந்தோர் நினைவு நாளாக அனுசரித்தனர். மேலும் அனைத்து ஆலயங்களிலும் மாலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் புது மார்க்கெட் வீதியில் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான ஆடைகள், ஃபேன்சி ஆபரணங்கள், இனிப்பு மற்றும் பட்டாசு வகைகள் வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். இதன் காரணமாக புது மார்க்கெட் வீதி, காமராஜர் சாலை, குமரன் சாலை, பார்க் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையொட்டி தூத்துக்குடி, மைசூர், செந்தூர், கொல்லம் சிறப்பு ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. மைசூரிலிருந்து நவம்பர் 1 முதல் நவம்பர் 3 தேதி வரை புறப்படும் மைசூர் தூத்துக்குடி சிறப்பு ரயிலிலும் தூத்துக்குடி மைசூர் சிறப்பு ரயிலிலும் ஒரு 2 வகுப்பு படுக்கை வசதி பெட்டி கூடுதலாக இணைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை எழும்பூரில் இருந்து நவம்பர் 3 தேதி புறப்படும் சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் சிறப்பு ரயிலிலும், திருச்செந்தூரிலிருந்து நவம்பர் 7 தேதி புறப்படும் திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் செந்தூர் சிறப்பு ரயிலிலும் ஒரு 2 வகுப்பு படுக்கை வசதி பெட்டி இணைக்கப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் கோயம்பேடு, மாதவரம், பூந்தமல்லி, பெருங்கள்ளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பூந்தமல்லியில் இருந்து வேலூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி, திருப்பதி, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 500 மேற்பட்ட பேருந்துகள் வீதம் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னை மாநகர பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் முன்பகுதியிலேயே நின்று செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தீப திருநாளை ஒட்டி பூக்கள் விற்பனை அமோகம். விழுப்புரத்தில் முழு கொள்ளளவை எட்டிய 54 ஏரிகள், பள்ளிகளில் தொடரும் ஆரவாரம், மாணவ செல்வங்களுக்கு உற்சாக வரவேற்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். வேலூரில் இலங்கை மக்கள் வசிக்கும் முகாமை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். இலங்கை தமிழர்களுக்கு புதிய குடியிருப்புகள் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டதோடு 10 திட்டங்களை வேலூர் அடுத்த மேல்மொனவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பின்னர் மேல்மொனவூரில் உள்ள முகாமிற்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அங்குள்ள அங்கன்வாடி மையத்தையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அங்குள்ள மக்கள் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர்.
நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அரசு தொடக்கப் பள்ளியில் 19 மாதங்களுக்கு பிறகு வருகை தந்த மாணவ மாணவிகளை வரவேற்று தோரண அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. இதையடுத்து மாணவ மாணவிகளுக்கு வெப்ப பரிசோதனை செய்து இனிப்புகள் வழங்கி பூங்கத்து கொடுத்து தேசிய கொடியை நெஞ்சில் குத்தி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். ஃப்ரெண்ட் இருக்கிறனால டீச்சர்லாம் இருக்கிறனால எனக்கு ஸ்கூல்ல இருந்து படிக்கிறது ஜாலியா இருக்கு. இதேபோல் திருத்துறைப்பூண்டி அருகே இடையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை வருகை புரிந்த மாணவர்களை ஆசிரியர்கள் மலர்தூவியும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக மாணவர்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருச்சியில் காந்தி மார்க்கெட்டில் தீபாவளியை முன்னிட்டு பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ தற்போது 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படும் ரோஜாப்பூ, செவ்வந்திப்பூ உள்ளிட்டவற்றின் விலையும் அதிகரித்துள்ளது. செவ்வந்திப்பூ கிலோ 1க்கு 150 ரூபாய்க்கும் ரோஜாப்பூ கிலோ 1க்கு 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மழை காரணமாகவும் பண்டிகை காரணமாகவும் பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. எனினும் பூக்களை வாங்க மக்கள் ஆர்வம் செலுத்துகின்றனர். திருச்சியில் அவ்வப்போது பெய்து வந்த மழை தற்போது குறைந்துள்ளதால் வியாபாரம் அமோகமாக உள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட மஞ்சள் பயிர்களின் இலைகள் சருகு நோயால் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் நிலத்தடி நீரை கொண்டும் மழைநீரை கொண்டும் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. விவசாய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் அதிகளவில் மஞ்சள், வாழை, கரும்பு, சோளம், நிலக்கடலை, எள், பப்பாளி போன்ற பணப்பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த வகையில் இந்த முறை பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கி சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மஞ்சளை விவசாயிகள் பயிரிட்டனர். ஆனால் இலைசருகு நோயால் மஞ்சள் பயிர் காய்ந்து விளைச்சல் குறைந்துள்ளதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மஞ்சள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 35,000 வரை செலவு செய்துள்ள விவசாயிகளுக்கு செலவு செய்த பணம் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. பழனி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் மலைப்பாம்பு, மயில், குரங்குகள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் ரோப்கார் நிலையம் அருகில் 15 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று சுருண்டு கிடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மலைப்பாம்பை உயிருடன் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வனத்துறை அதிகாரிகள் மலைப்பாம்பை அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மாவட்டத்தில் உள்ள 54 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியதாகவும் 26 ஏரிகள் 90% கொள்ளளவை எட்டியதாகவும் பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. மொத்தமுள்ள 506 ஏரிகளில் 54 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஓரிரு நாட்களில் 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல கோயம்பேடு, மாதவரம், பூந்தமல்லி, பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பூந்தமல்லியிலிருந்து வேலூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி, திருப்பதி, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு 400க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆனால் கடந்த இரு தினங்களாக குறைந்த அளவே பயணிகள் சென்றதால் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. ஓமலூர் வட்டார கிராமங்களில் விநியோகம் செய்யப்படும் காவிரி குடிநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் சேரும் சகதியுமாக கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் உள்ளிட்ட வட்டார கிராமங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது ஓமலூர் வட்டார கிராமங்களுக்கு வாரம் ஒருமுறை காவிரி குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் அப்படியே சேரும் சகதியுமாக அனுப்புவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பல்வேறு கிராமங்களில் பொதுமக்கள் அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் தவித்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள பச்சனம்பட்டி கிராமம் ஆட்டுக்கரனூரில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் செந்நிறமாக துர்நாற்றத்துடன் வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் கடும் பாதிப்படைந்து வருவதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து முறையாக தூய்மையாக வழங்க குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள கழிவறை பராமரிக்கப்படாததால் மாணவிகள் பயன்படுத்த முடியாத அவல நிலை உள்ளது. ஒசூர் மாநகராட்சியில் உள்ள பள்ளிகள் 19 மாதங்களுக்கு பிறகு நேற்று திறக்கப்பட்டது. இந்நிலையில் ஒசூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள கழிவறைகள் சுத்தம் செய்யப்படாமல் அலட்சிய போக்கில் கைவிடப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிக்கு வந்த மாணவிகள் கழிவறைகளை உபயோகிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. மேலும் அவசரகால தேவைக்கு எங்கு செல்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். மாணவிகள் மற்றும் பெண் ஆசிரியர்களும் உபயோகிக்கும் வகையில் சுகாதாரமாக உள்ள கழிவறைகளை உருவாக்கி தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வலுத்து வருகிறது. நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் சாதனை. மேட்டூரில் மீன்பிடித்து கொதிகளிக்கும் குடும்பங்கள். தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சாப்ட்வேர் நிறுவன ஊழியர் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் நிலை தடுமாறி பேருந்தில் சிக்கி உயிரிழந்தார். இது தொடர்பாக கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சியை போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தபோது பள்ளத்தால் தான் விபத்து நிகழ்ந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் அந்த சாலை வருவதால் கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் பள்ளம் தொடர்பாக விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த இருளப்பட்டி ஊராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை பாராட்டும் வகையில் பணி செய்கின்ற இடத்திற்கே தேடி சென்று ஊராட்சித் தலைவர் குமார் தீபாவளி பரிசு வழங்கிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்காக இனிப்பு, காரம், பட்டாசு மற்றும் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவர் வழங்கினார். இதனால் அப்பகுதி தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் தனியார் பள்ளி மற்றும் நீட் பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவர்கள் 3 பேர் தங்களுடைய முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு கடந்த செப்டம்பர் 12 தேதி நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் 100,000+ மேற்பட்டோர் தேர்வை எழுதினர். தேர்வின் முடிவுகள் வெளியான நிலையில் நாமக்கல் தும்மங்குறிச்சியைச் சேர்ந்த மாணவி எஸ் ஏ கீதாஞ்சலி, நாமக்கல்லைச் சேர்ந்த மாணவர் எம் பிரவீன் ஆகியோர் 710 மதிப்பெண்களுடன் மாநில அளவில் முதலிடத்தையும் சேலத்தைச் சேர்ந்த மாணவி அர்ச்சிதா 705 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2 இடத்தையும் பிடித்துள்ளனர். அகில இந்திய அளவில் கீதாஞ்சலி 23 இடத்தையும், பிரவீன் 30 இடத்தையும், அர்ச்சிதா 60 இடத்தையும் பிடித்துள்ளனர். இவர்கள் மூவரும் தங்களது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் விடாமுயற்சி, தன்னம்பிக்கையுடன் படித்தால் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முடியும் என மாணவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். டைம் வேஸ்ட் ஆகிற எந்த விஷயமா இருந்தாலும் நான் அதை தள்ளி வச்சுட்டேன்.
லைக் சோஷியல் மீடியா டெலிவிஷன் எதுவுமே நான் வந்து நான் வந்து அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்க நான் ஃபுல் எஃபர்ட் எடுத்தேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இது வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தரும்னு நான் நினைக்கிறேன். லெவன்த்துலேருந்தே நான் ஃபுல் ஃபோக்கஸோடு தான் படித்தேன். அதனால வந்து எனக்கு லாக்டவுன் பீரியடில் வந்து பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் எனக்கு இல்லை. அப்புறமே டுவெல்த்தும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரெகுலராக நான் அட்டன் பண்ணிட்டு நோட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து படித்தனால எனக்கு வந்து ஒரு லாக்டவுனுங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தெரியல. அதுவும் நார்மல் ஸ்கூல் டேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் என்னால் நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கிராக் பண்ணுறதுல நிறைய டைம் ரிவிஷன் தேவைப்படுது. அதனால் நீங்கள் நிறைய ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதணும். அப்போ தான் உங்களால் வந்து உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ண முடியும். மல்டிபிள் ரிவிஷன் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் டு கிராக் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். என்னோட கடைசி 6 மந்த்ஸ் ப்ரிப்பரேஷனில் என்னோட அம்மா வந்து என் கூடயே இருந்து நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன். அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் செல்ஃப் மோட்டிவேஷன், கான்ஃபிடென்ஸ், ஹார்ட் ஒர்க் இருந்தாவே ஷோராக யூ கேன் கெட் அண்ட் ஆல் இண்டியா ரேங்க். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பண்ணவாடி பரிசல்துறை பகுதியில் மீனவர்கள் முகாமிட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்கம் சுமார் 60 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதன் மூலம் ஆண்டுக்கு 45 லட்சம் மீன் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வழங்கப்படும் மீன்களை பிடிப்பதற்காக சுமார் 2500க்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான பண்ணவாடி பரிசல் துறையில் குடும்பத்தோடு முகாமிட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கும்பக்கரை அருவியில் 10வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை பெய்ய தொடங்கிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கொடைக்கானல் பகுதியில் அவ்வப்பொழுது பரவலாக கனமழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. மேலும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொரோனா பொது முடக்கத்தால் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கும்பக்கரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல விதிக்கப்பட்ட தடை தொடர்வதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் போடி அமராவதி நகர் 3வது தெருவில் மூக்கையா என்பவரது வீட்டிற்குள் திடீரென புகுந்த உடும்பை வனத்துறையினர் பிடித்துச் சென்றனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 3 அடி நீளமுள்ள உடும்பு பிடிபட்டது. பிடிபட்ட உடும்பு பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட அந்தநல்லூர் ஒன்றியம் போதாவூர் ஊராட்சியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கிராம மக்களுக்கு தன் சொந்த செலவில் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகளை ஊராட்சி மன்ற தலைவர் மலர்கொடி வழங்கியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போதாவூரில் வசிக்கும் 1000 குடும்பங்களுக்கு பிளாஸ்டிக் வாளி, தேங்காய், வாழைப்பழம், லட்டு மற்றும் முதியவர்களுக்கு வேட்டி சேலை, இளைஞர்களுக்கு புத்தாடை என சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை தன்னுடைய சொந்த செலவில் வாங்கி கிராம மக்களுக்கு கொடுத்துள்ளார். கொரோனா காரணமாக மக்கள் வருமானம் இழந்து தவிக்கும் நிலையில் தீபாவளி பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னால் இயன்ற பொருட்களை தன் சொந்த செலவில் வாங்கி மக்களுக்கு கொடுத்ததாக ஊராட்சி மன்ற தலைவர் மலர்கொடி முத்தையா தெரிவித்தார். ஊராட்சி மன்ற தலைவரின் இத்தகைய செயல் அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றதுடன் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தை அடுத்த சவுந்தரசோழபுரம் கிராமத்தில் உள்ள கடலூர் அரியலூர் மாவட்டங்களை இணைக்கும் தரைப்பாலம் வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் ஓடைகளில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வெள்ளாற்றில் நீர் கரை புரண்டு ஓடுகிறது. தரைப்பாலம் மூழ்கியுள்ளதால் 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசால் கோட்டைக்காடு சவுந்தர சோழபுரம் இடையே 11 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை வருவாய் நிர்வாக ஆணையர் பணீந்திர ரெட்டி அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் மதுரை பந்தல்குடி கால்வாயில் பொதுப்பணித்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வைகையாறு தூர்வாரும் பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து வைகையாற்றில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகள் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வைகையாற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காக செய்யப்பட்டு வரும் பணிகளையும் பார்வையிட்டார். தொடர்ந்து பனையூர் கால்வாயை தூர்வாரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதுரையின் பிரதான குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வைகையாறு பாசன கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அனைத்து மட்டத்திலும் இருப்பதாக நாகை மாவட்ட குற்றவியல் முதன்மை நீதிபதி கார்த்திகா வேதனை தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்லூரியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நாகை மாவட்ட குற்றவியல் முதன்மை நீதிபதி, பாலியல் சீண்டல்கள் நடைபெறாமல் இருக்க ஒவ்வொரு பெண்ணிடமும் மாற்றம் வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்ட அவர், பிளாஸ்டிக்கை ஒழிக்க அனைவரும் மரக்கன்றுகளை நடுவதற்கு முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். சீர்காழி அருகே புத்தூர் முதல் மாதிரவேலூர் வரையிலான சாலை பழுதடைந்ததால் விரைந்து சீரமைக்க அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட புத்தூர் முதல் ஆனந்தகூத்தன், சோதியக்குடி, கொன்னக்காட்டு படுகை, கீரங்குடி, சிதம்பரநாதபுரம் மற்றும் மாதிரவேலூர் வரையிலான கிராம சாலை கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பழுதடைந்துள்ளது. இதனால் இப்பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நகர்ப்பகுதிக்கு உரிய நேரத்தில் வந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சாலை பழுதான நிலையில் தற்போது மழை நீரும் பள்ளங்களில் தேங்கி சேரும் சகதியுமாக சாலை காட்சியளிக்கிறது. சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கவலை தெரிவித்த கிராம மக்கள் போர்க்கால அடிப்படையில் புத்தூர் மாதிரவேலூர் சாலை சீரமைக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் கம்மியம்பேட்டை கெடிலம் ஆற்றின் குறுக்கே மழைநீர் சேமிக்கவும் கடல் நீர் உட்புகாதவாறு கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் தேங்கியுள்ள நீரில் கழிவு கலந்து நுரையுடன் வெளியேறி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தடுப்பணைக்கு அருகில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் நீர் மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் மறுத்துள்ளது. எனவே இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் பயனில்லை என தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் இதுகுறித்து உரிய ஆய்வு செய்து கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர். வீடு தேடி செல்லும் தீபாவளி பரிசுகள், குயில்களை சிறைப்பிடிக்க முயன்று சிக்கிய வேட்டையர்கள், ஒத்த குதிரையில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பேரணி உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள ஒத்தக்குதிரையில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பேரணி சிறுவலூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் சார்பில் நடைபெற்றது. இதில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கிராமப்புற பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கைகளில் ஏந்தி சென்றனர். மூலம் குயில் கூவுவது போன்று கூவ செய்து 2 குயில்களை வேட்டையாடியவருக்கு 25,000 அபராதம் விதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கோடியக்கரை வனத்துறையினர் தலைமையில் வேட்டை தடுப்பு காவலர்கள் ரோந்து பணியை மேற்கொண்டனர். அப்போது வேதாரண்யம் வவுசி நகர் பகுதியில் உள்ள இலுப்பை தோப்பில் குயில்கள் வேட்டையாடப்படுவதை கண்டனர். இலுப்பை மரங்களில் ஸ்பீக்கர் மூலம் குயில் கூவுவது போன்று கூவ செய்து 2 குயில் பறவைகளை வேட்டையாடிய சுப்பிரமணியனை பிடித்தனர். வன உயிரின சட்டப்படி வழக்கு பதிவு செய்து 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கோமுகி ஆற்றில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதன் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து கோமுகி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு திறந்து வைத்தார். இதன் மூலம் 10,860 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை மாவட்டம் பணகுடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட இடி மின்னல் தாக்கியதில் பணகுடி திரு இருதய தெருவைச் சேர்ந்த இருதயராஜ் என்பவரது வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் வீட்டின் ஒரு பகுதி முற்றிலும் சரிந்தது. இச்சம்பவத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த இருதயராஜ் மற்றும் அவரின் மனைவி பவுலின் மேரி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து பணகுடி வருவாய் ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடி இலவச சட்ட உதவி மைய விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை மாவட்ட பொறுப்பு நீதிபதி ஹேமா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள் மற்றும் குக்கிராமங்களிலும் இலவச சட்டம் உதவிகள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை குற்றவியல் நீதிபதி செல்வகுமார், சார்பு நீதிபதி மாரீஸ்வரி, முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிபதி பாஸ்கர் உட்பட நீதிமன்ற ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லேஜஸ் கடை கோடி மக்கள் நம்ம வந்து அவங்களுக்கும் வந்து சம நீதி வந்து கிடைக்கணும். அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இருக்கு, அங்கே போனால் வந்து நமக்கு வந்து இலவசமாக சட்ட உதவி வந்து பெறலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த கேம்பே இது வந்து த்ரூ அவுட் தி கண்ட்ரி வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. காரைக்கால் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. இதில் அம்பக்கரத்தூர் பகுதியில் முகிலன் என்பவரது வீட்டின் கூரையில் மின்னலுடன் கூடிய பலத்த இடி தாக்கியது. இதில் வீடு தீப்பற்றி எரிந்தது. சுதாரித்துக் கொண்ட வீட்டிலிருந்த 7 பேரும் வெளியேறி உயிர் தப்பினர். வீட்டில் இருந்த பொருட்கள், தங்க நகைகள், பணம் மற்றும் ஆவணங்கள் அனைத்தும் தீக்கிரையானது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 49 கோடி ரூபாய் மதிப்பிலான மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று பூவிருந்தவல்லி ஆவடி சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அவசர ஊர்திகள் உள்ளிட்ட வாகன ஓட்டிகள் அவதிப்படுவதால் பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து ரங்கம்மாள் சத்திரத்தை நெருங்கிய போது எதிர்பாராத விதமாக முன் டயர் திடீரென வெடித்தது. இந்த நிலையில் ஓட்டுநர் சாதுரியமாக முகப்பு விளக்கை எரியவிட்டு பேருந்தை விபத்து ஏற்படாமல் நிறுத்தினார். அதனால் பேருந்தில் இருந்த 70க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பினர். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் நகரத்தில் ஆரோவில் பவுண்டேஷன் சார்பில் 57வது பொதுக்குழு கூட்டம் தமிழக ஆளுநர் ரவி தலைமையில் நடைபெற்றது. ஆரோவில் சர்வதேச நகரின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்த ஆலோசனைக்காக கூடிய இந்த கூட்டத்தில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் மணி விழுந்தான்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சாந்தி. இவர் தனது குடும்பத்தாரோடு தீபாவளி பண்டிகைக்காக ஆடைகள் வாங்க சென்ற இடத்தில் 30,000 வரை பணம் வைத்திருந்த பையை தவறவிட்டிருந்தார். இதுகுறித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் சாந்தியின் கணவர் குமரவேல் தகவல் தெரிவித்தார். இதையடுத்து போலீசார் விரைந்து செயல்பட்டதில் பணப்பை கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினருக்கு சாந்தி கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 100 அடி சாலையில் இயங்கி வரும் பிரபல துணிக்கடையில் பணப்பெட்டியின் பூட்டு உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த 18 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. மேலும் சிசிடிவி காட்சி பதிவுகள் அடங்கிய ஹார்டிஸ்கையும் அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் திருடர்களை பிடிக்க போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.